மார்னிங் மசாலா வெர்சன் 2.0 வீட் டாக்கிஸோட இந்த மார்னிங் மசாலா ஷூக்குள்ளார் நேற்று அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடடா பேக் டு தி ஃபார்ம் ஆஃப் சாண்டி அண்ட் கவின் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அன்சீனில் கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு நம்ம கண்டி பிக் பாஸ் அவர்கள். ஸோ அப்படி அந்த அன்சீனில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் வழக்கம் போல் வந்து இந்த மாதிரி லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறீங்க. 2400 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் இந்த தடவை வந்து அடிச்சிருக்கிறீங்க. அதில் மதுமிதா அன் அபிராமி அவர்கள் வந்து 15 செகண்ட்குள்ளார வந்து மேடை மேல் ஏறாத விட்ட காரணத்தினால் 200 புள்ளிகள் வந்து குறைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளார தமிழில் பேசுங்கடா, இங்கிலீஷில் பேசாதீங்கடா பேசாதீங்கடான்னு சொல்லினே இருக்கிறேன், கேட்காம தொகுதினும் பேசினே இருக்கிறானுங்க. அதனால் வந்து 500 மதிப்பெண்கள் வந்து அபேஸ் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தம் 700 மதிப்பெண்கள் சுவாகா. மதுமிதா வந்து தர்ஷன் கிட்ட வந்து பீட்ரூட்டை நறுக்கிட்டு ஒரு விஷயமான ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சாக்ஷி, அபிராமி, முகின் இவங்க மூணு பேர்த்துக்குள்ளார நடக்கிற பிரச்சனையை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து போன வாரத்துக்கு முந்தன வாரத்துக்கு முந்தன வாரத்திலிருந்து வந்து கவினுக்கும் லாஸ்லியாக்கும் சாக்ஷிக்கும் நடந்த பிரச்சனைகளை பத்தி வந்து வீடு பூரா வந்து பேசிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி நேத்து பிக்பாஸ்ல வந்து கமல் சார் கேட்ட கேள்வியின் மூலியமாக முகின், சாக்ஷி, அபிராமி இவங்க மூணு பேர்த்த பத்தி வந்து வீடே பேச ஆரம்பிச்சாங்க. அதுல முதல்ல வந்து மதுமிதா தர்ஷன் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. திரும்ப வந்து சேரன் வந்து சாக்ஷியையும் தர்ஷனையும் வச்சு வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இந்த பர்மா சாக்ஷி, நீ உள்ளுக்குள்ளார கேட்டப்ப கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தே, அதெல்லாம் கரெக்டு, ரேஷ்மா அப்பதான் வந்து வெளியே போயிருக்காங்க, அந்த டைம்ல எதுக்கு நீ தேவையில்லாம போயிட்டு இந்த டாபிக்கை வந்து எடுத்த, ஆல்ரெடி முகின் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாப்ல, நீ பண்ணது தப்புதாமா அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை இந்த வாரம் நாமினேட் பண்ணி என்னை வீட்டு விட்டு வெளியே துரத்திடுங்கோ அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி உங்களை நாமினேட் பண்ண போறதுதான், அதான் பண்ணிட்டாங்களே. சாக்ஷி மொத்த மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப சேரன் டக்குன்னு தர்ஷனை திரும்பி பார்த்துட்டு, என்னடா இது புது புது கதையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க என்னடா அவங்க சைடு இருக்கிற மாதிரி ஒரு நியாயத்தோட ஒரு கதை சொல்றாங்க, இந்த அம்மா என்னடா இது ஒரு வெர்ஷன் சொல்லிட்டு இருக்கு, ஆளாளுக்கு ஒரு வெர்ஷனை போட்டுட்டு இருக்கீங்களே, அப்ப இந்த 2.0 வெர்ஷனுக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சரி, இவங்க மட்டும்தான் வந்து இந்த மேட்டரை பத்தி பேசுவாங்க, வேற யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சு வாய மூடிட்டு திரும்பல, அதுக்குள்ள பார்த்தா இந்த சைடு உட்காந்து அபிராமி லாஸ்லியா வந்து பேசிட்டு இருக்காங்க. லாஸ்லியா வந்து அபிராமி கிட்ட முகின் மேட்டரை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் பொசசிவா உங்ககிட்ட இருந்தா இருக்கிறான், அதெல்லாம் நீ வந்து எதுவும் பெருசாத்துக்காத, நீ அவன் மேல பொசசிவா இருக்குன்னு தெரியுது, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியல ஏன் வந்து இந்த பிரச்சனை நடக்குதுன்னு? ஆல்ரெடி கவின் மேல வந்து அபிராமி வந்து ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தப்போ வந்து சாக்ஷிதா உள்ள போந்து ஆட்டையை களைச்சு விட்டாங்க. இப்ப திரும்பவும் வந்து முகின்ட அபிராமி வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது இங்கேயே ஆட்டையை களைக்கிறக்குள்ள வந்துருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியலையா லாஸ்லியா? இல்ல தெரிஞ்சும் வந்து எதுக்கு இது இந்த வம்பு அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறீங்களான்னு தெரியல லாஸ்லியா. ஆனா உங்களோட அந்த டப்பாங்குட்டு டான்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க ரொம்ப கம்மியா ஆடுறீங்க, திரும்பவும் பழைய பறி அந்த மாதிரி புசுட்டிக்கா ஆடுனீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் மத்தியில வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு கிரேஸ் ஏறும் நம்புறேன். அதே மாதிரி ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டு உங்களை காப்பாத்தலாம்னு இருக்கிறவங்க கூட 4 கோடி பேர் வந்து ஓட்டை போட்டு உங்களை காப்பாத்திருக்கணும், வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்குது, அந்த வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. இதெல்லாம் பார்த்தாது இதுக்கு இடையிலேயே வந்து முகின் அவர்கள் வந்து ஒரு விஷயமானது வந்து ஷெரீன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட வந்து 6 இயர்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், டக்குன்னு ஷெரீன் இருந்துட்டு அது ஸ்பார்க்கலா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன, சொல்றது மட்டும் கேட்டுட்டு போக வேண்டியதானு? இல்ல இல்ல, அது ஸ்பார்க்கிள் இல்ல, இது வேற பொண்ணு. ஆக்சுவலா ஸ்பார்க்கிள் நானும் 5 இயர்ஸா வந்து ஃப்ரெண்டா இருந்தோம், இப்ப லாஸ்ட் 1 இயரா வந்து அவ கூட எல்லா இடத்துக்கும் வந்து போக்குவரத்துமா இருக்கிறேன், இல்லைங்க அது வெளியில சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாரு. அவளுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாப்ல. 6+5+1=12 அப்போ ஒரு 18 வயசுலேருந்து இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. இல்லை இல்லை, அவருக்கு 30 இருக்காது, அப்போ ஒரு 15 வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்க. துப்பிச்சுக்கு பிக் பாஸ் டக்குன்னு இதுக்கிடையிலே வந்து முகின் அவர்கள் வந்து அபிராமியும் லாஸ்லியாவும் பக்கத்தடி உட்கார வச்சுட்டு, சாண்டி நீ இப்போதைக்கு குழந்த, நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெங்குனி மங்குனிங்கிறாங்க. யார குனியா அப்படின்னு சொல்லி வந்து சாண்டி கேக்குறாப்ல. யார குனியா? ஓ, நீங்க எது பேசுனாலும் இப்பெல்லாம் 18+ போய் முடிஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் மீறி போறீங்க, அது மட்டும் தெளிவா தெரியுது. யாரும் குனிய வேண்டாம், பெங்குனி மங்குனிங்கிறது 2 குருவி, ஒரு ஊர்ல 2 குருவி அப்படின்னோனி, ஏன் 2 குருவிதான் இருக்குது, மித்த குருவிலாம் என்னாச்சு, நிறைய குருவி இருக்குமேன்றாங்க. யாரு சொல்லியிருப்பா, நம்ம சாண்டி தான். அதுக்கும் கூட இருக்கிற 2 பேர், அதாவது அபிராமி லாஸ்லியாவும் பக்க 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 பக்கம்னு சிரிச்சாங்க. சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவர் கதை சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி புயல்லாம் அடிச்சுது, அவங்க ஊர்ல இருந்து சாப்பாடுலாம் வந்து பறந்து போயிருச்சு, புயல்ல பயங்கரமான புயலாம். நான் ஒன்னு டக்குன்னு எதிர்பார்த்த அவர்கிட்ட இருந்து இந்த கவுண்டர் வரணும், சின்சான் பாக்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுல புயல் வர எபிசோட் ஒன்று வந்து வந்திருக்கும், அதுல புயல்னா யாருமா முயலுக்கு தம்பியா அப்படின்னு சொல்லி வந்து சின்சான் அவர்கள் வந்து கேட்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க புயல கதவு திறந்து வீட்டுக்குள்ளார விடலைன்னா நாளைக்கு நம்ம அது வீட்டுக்கு போகும்போது அதை நம்மள வீட்டுக்குள்ள விடுமா,
இயற்கையை மதிக்கணும்னு எங்க ஸ்கூல்ல சொல்லி தராங்க, ஒழுங்கா கதவை திறந்து புயல உள்ள விடுங்க அப்படிம்பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்து சாண்டி இந்த இடத்துல வந்து காமெடி கிமெடி ட்ரை பண்ணுவாரா நினைச்சேன், ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டனி, சோறுக்காக இன்னொரு ஊருக்கு போறாங்கிறத கத்துக்கிட்டேன்னு சொல்லி சாண்டி சொல்ல, திரும்பவும் பக்க 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 பக்கம் எல்லாரும் சிரிக்க. ஆனா அந்த கதை ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு கேக்குறதுக்கு. துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். இது பார்த்தாதுன்னு தர்ஷனும் சரினும் வந்து சண்டை ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்குள்ளாரையும். அது என்னன்னு சொல்லி பாக்குற பட்சத்துல தர்ஷன், நான் காஃபி போட்டுக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறப்ப, நீ வந்து இதுல ஓவன்ல எல்லாம் வைக்க வேண்டாம், கேஸ் குடுத்துட்டாங்க, நீ கேஸ்லயே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு மட்டும்னா நீயே போட்டுக்கோ, எல்லாத்துக்குன்னா நான் வந்து போடுறேன்னு சொல்றப்ப, ஓ எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நீ குத்தி காமிக்கிறியாங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு சுருக்கு நேறிடுச்சு. எனக்கு காஃபியே வேண்டாம்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போக பார்த்தாங்க. அந்த இடத்துல அவங்க கையில் இருந்த குண்டாவை பிடிங்கிட்டு, டே பாத்திரத்தை குறா பண்ணாட அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினாங்க. கோவப்பட்டு அங்கிருந்து வந்து கிளம்பிட்டாங்க. தர்ஷனும் வந்து, அடியே செரின் இங்க வா, நான் காஃபி போடுறேன் நீ குடிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து பாசமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த ஒண்ணுங்களுக்கு எங்கிருந்துதான் இப்படி ஒரு கோவம் வரும்னு தெரியல. செரின்னு சாக்சின்னு சொல்லல, பொதுவாவே ஒரு கருத்து. ஏன்னா லவ் பண்ற பாதி பசங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி எல்லாம் கோவப்படுவாங்க, எதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, சம்பந்தமே இல்லாம ஏன் இப்படி எல்லாம் கோவப்படுறாங்க அப்படிங்கறது கண்டிப்பா அனுபவப்பட்டவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். சரி, இவங்க தான் இதை பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, டக்குன்னு அபிராமியும் லாஸ்லியாவும் வந்து இந்த திரும்பவும் உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்னடா கூத்து அப்படின்னு சொல்லி பாக்குற பட்சத்துல முகின் வந்து, ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டான்னு தெரியல. ஆக்சுவலா வந்து கவின் கூட வந்து என்கிட்ட திரும்பவும் சகஜமா தான் வந்து பேசிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே வந்து கவின் கிட்ட அந்த பொசசிவ்னஸ் வந்து இல்ல, ஆனா முகின் கிட்டதான் இந்த மாதிரி பொசசிவா தான் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்தோடனே யாருக்கிட்டயுமே பேச வேணாம்னு சொல்லி ட்ரெஸ் மாத்த போனப்ப அந்த ரூம்குள்ளார போயிட்டு நான் பாட்டுக்கு படுத்துக்கிட்டேன் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இருந்தாலும் செரின் வந்து பாசமா வந்து டேக் கேர் பண்றாங்க, நான் அவங்களை அவாய்டும் வந்து பண்ண முடியல. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கூட வந்து ஏன் இந்த மாதிரி சாட்சி பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து சாட்சி மேல எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 43 நாட்கள் தொடர்ந்து பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முதல் நாள் வந்து அபிராமி வந்து கவின் மேல லவ் பண்ற அப்படின்னு சொல்லும் போது வந்து சாக்சி வந்து நெஞ்ச புடிச்சிட்டு விழுவாங்க. ஏன்னு பார்த்தா சாக்சிக்கும் ஒரு கண் இருந்துச்சு அப்பைய கவின் மேல. அதே மாதிரி சாக்சி வந்து தேவையில்லாம வந்து ட்விஸ்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க கவின் விஷயத்துல. இதுக்கிட்ட சேரன் சார் வேற தேவையில்லாம வந்து லாஸ்லியாவும் கவினும் வந்து ஒரே தட்டுல சாப்பிடறது வந்து சாக்சிட்ட போய் வந்து பத்த வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து இந்த எரியத்தில என்னதோ எடுத்து போடுவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டாரு. அவரு கொஞ்சம் ஃபன்னாதான் பண்ணாரு, ஆனா அது சீரியஸா போய் முடிச்சிச்சு. இதே மாதிரி லாஸ்லியாவும் கவினும் கைய கோர்த்து நடக்கிறாங்கன்னு சொல்லி ஓட்ட குத்துனது, அதுக்கு எதுக்காக ஓட்ட குத்துறானே தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி 10 பேர் வீட்டுல ஓட்ட போடுறது, அதுக்கப்புறம் கமல் சார் முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 பக்கம் இருக்கிற நியாயம் தெரிஞ்சிருந்து விசாரிச்சிருந்தேன்னா நான் வந்து கவினுக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி மாதிரி வந்து பல பேர் நினைச்சது. எவ்வளவுதான் அவங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்கள தப்பானவங்க அப்படின்னு சொல்லி நம்மளே நினைச்சு மனசுக்குள்ளார 1008 கெட்ட வார்த்தைகளை பேசி 10 வாட்டி கொலை பண்ணதுக்கு அப்புறமாலும் கூட கமல் சார் வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே கூட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு இன்ப குறும்படம் அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கும் போது வந்து நம்மளுக்குள்ளார இருக்கிற ஒரு நல்லவன் வந்து காதோடப்பி ஏண்டா இவங்களை வீட்டு விட்டு வெளியே தட்டினா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்க வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பாப்படுது. ஏன்னா பழசெல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டு அவங்க வந்து நல்லவங்கிற மாதிரி காமிச்சு நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு முகமூடியை போட்டுக்கிற மாதிரி ஒரு செயலாதான் வந்து அந்த நல்ல குறும்படம் வந்து அமைஞ்சுகிட்டு இருக்குது. துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். சரி, அன்சின்ல இவ்வளவு அள்ளி கொடுத்திருக்காரு, எபிசோட்ல இதை விட தானே வச்சு கொடுத்திருந்தாரு. குறிப்பா வந்து எபிசோட எண்ல வந்து சரவணன் அவர்கள் வந்து எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டு விட்டு வெளியாட்டி விட்டாங்க. எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து கமல் சார் கிட்ட பேசும்போது வந்து நானும் தான் சார் பஸ்ல போகும்போது இடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை வந்து பிக் பாஸ் அவர்கள் நீங்க பேசின விஷயமானது வந்து தப்பா பதிவாயிருக்கு, அதனால நீங்க பகிரங்கமா எல்லாத்து முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னி அவரும் வழக்கம் போல கையை தூக்கி வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. பட் இருந்தாலுமே கூட அதே காரணத்தை காட்டி வந்து இப்ப அவங்களை வீட்டை விட்டு வெளியே வெளியே தாட்டி விட்டுருக்காங்க. ஆனா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இவரை வந்து வீட்டுல இருந்து வெளியே அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்குது. சோ எந்த காரணத்துக்காக வெளியே போயிருக்காரு அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சு கண்டிப்பா அடுத்த வீடியோக்குள்ளார வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கிடையிலே வந்து சரவணன் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போக போறாருங்கிற விஷயம் கூட தெரியாமல வந்து சாண்டி அண்ட் கவின் அவர்கள் வந்து வேற லெவல்ல என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே. குறிப்பா வந்து செரின் அண்ட் தர்ஷன் அவர்கள் வந்து கார்டனிங் ஏரியால அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருக்க அந்த ஃப்ரூட்டியோட சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து மாறி மாறி 1 கப் காஃபி ஆளுக்கு பாதி குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பைனாகுலரை வச்சு கையை சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்துச்சு. சோ பேக் டு தி ஃபார்ம் ஆஃப் சாண்டி அண்ட் கவின் அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சிருந்தோம். ஆனா கடவுள் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஒரு இடத்துல அதிகமா சிரிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அதிகமா அலறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில வந்து ஜாலியா இருந்த அவங்க ரெண்டு பேர்த்த இன்னைக்கு தேம்பி தேம்பி அழுக வச்சிட்டு இருக்கிறாங்க. துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ்.
இன்னைக்கு எபிசோட்ல வந்து அப்படி என்னென்ன சுவாரஸ்யமா வந்து நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அன்சீனா பல விஷயங்கள் வந்து உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஜாஸ்தியா இருக்குது. இந்த வாரம் வீட்டு விட்டு வெளியே போறதுக்காக மூணு பெண்கள் செலக்ட் செய்யப்பட்டுள்ளனர், அபிராமி, லாஸ்லியா அண்ட் சாக்ஸி. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு வந்து காப்பாத்தி வைங்க, யாராச்சும் யாருக்காவது ஓட்டு போடும் போது இவளுக்கு ஏண்டா போடுற அப்படின்னு சொல்லி யார வந்து மண்டையில கொட்டி அவளுக்கு ஓட்டு போட விடாம வந்து பண்ணுவீங்க, இல்ல யாரு வந்து வீட்டை விட்டு வெளியே போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்களேன். நாளைக்கு வீடியோல வேணா கண்டிப்பா இதை பத்தி வந்து பேசுவோமே. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வீடியோல எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது, அப்படியே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருங்க. டக்குன்னு வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோல கேட்ச் பண்ணிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் நான் வெர்சன் 2.0. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் பாக்குறதுக்கு வீ டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.